இன்னைக்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு பிரெட்டுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். மூணு முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை பூடு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி அரை டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெள்ளை பூடு இஞ்சி பதில் நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அரை டீஸ்பூன் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் மசியும். வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம். இது வந்து முக்கால் டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இது வந்து அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இது கடைசியில் இறக்கும் போது போடணும், அதனால் இதோடு சேர்த்து வைக்காமல் தனியாக வச்சுருக்கேன். இப்போ முட்டைக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். முட்டை கிரேவிக்கு வந்து அப்புறமாட்டி உப்பு சேர்க்கணும். இப்போ முட்டைக்கு வேணுங்கிற மூணு முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து முட்டையை போட்டு கிண்டி பொரியல செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற்றுறவுன்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை அப்படி தனியாக மாற்றின்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். முதல்ல இந்த வெள்ளைப்பூடி இஞ்சி கருவேப்பிலையை போட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி வதக்கிறதுக்கும் இது எண்ணெய் கூட ஊற்றிருக்கிறதுனால தக்காளி வதக்கிறதுக்கும் தண்ணியெல்லாம் தேவைப்படாது. தக்காளியும் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டு அப்புறம் முட்டையை போட்டு கிண்டி மசாலா தூள்லாம் போட்டு இறக்கணும். இப்போ முதல்ல அந்த வெள்ளைப்பூடி இஞ்சி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயத்தை வந்து குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கிண்டி விடணும். அடுப்பு நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுப்பு நல்லா கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலா தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் மட்டும் அப்புறமாட்டி போடணும். இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கிரேவிக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்க்குறேன். இந்த பச்சை வடையெல்லாம் போகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. மசாலாவோட பச்சை வடை. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அடுப்பை கூட வச்சு குறைய வச்சு மாற்றி மாற்றி கிண்டி விட்டுட்டு இருங்க. ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா எண்ணெயெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும். எண்ணெய் வெளியில் வந்ததுக்கப்புறம் இது நம்ம முட்டை பொரியல் பண்ணி வச்சுருக்கோங்களே அதை வந்து இதில் போட்டு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எண்ணெய் வருது. இப்போ வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையும் போட்டு கிண்டிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இந்த முட்டையில் இந்த தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் சேரட்டும். இப்போ 2 நிமிஷமாக இந்த கிரேவி கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அமர்த்திடலாம். இதே இதே பதத்தில் வேணும்னா இப்படி வச்சு எடுத்து வச்சிடலாம்.
இல்ல கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் காட்டம்ல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிச்சு இத நீங்க செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க thank you